தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜிகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிலபஸில் பார்த்தோன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் அதில் வந்து முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுலேருந்து எந்த கொஸ்டன் எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் நம்ம எத்திக்ஸு அப்படிங்கிற டாப்பிக்கில் எத்திக்ஸ் லெவல்த் ஸ்டாண்டர்டு எத்திக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் அதில் பார்த்திங்கன்னா மூணாவது லெசன் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற லெசன் இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்டு நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னா அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இது வந்து சும்மா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாரி இது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த லெசனில் வந்து எதை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம திருக்குறள் நன்னூல் நாளடியாறு ஐம்பெருங்காப்பியங்கள் கம்பராமாயணம் வெள்ளி பாரதம் இந்த மாதிரி நூல்களெல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்துருக்காங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நெறிகளாக கொடுத்துருக்காங்க அதுதான் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வில் நெறிகள் ஓகேங்களா இதோடய இன்ட்ரக்ஷன் பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழர்களுடைய விழுமியங்களான காதல் நட்பு உதவி வாழ்மை வெறிந்தோம்பல் வீரம் கொடை முதலானவையே வைய வெளிப்படும் பார்த்தீங்கன்னா வாயில் நெறிமுறைகள் இந்த பகுதியில் பார்த்தினா இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிறமே சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியினுடைய ஊற்று கண்களாக திகழக்கூடியது சங்ககால நூல்கள் என்னென்ன நூல்கள் திருக்குறள் நன்னூல் நாளடியாறு ஐமெருங்காப்பியங்கள் கம்பராமாயணம் மற்றும் வில்லி பாரதம் இந்த நூல்கள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியை வந்து எடுத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறமே சொல்லியிருக்காங்க இதை சும்மா ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பற்றினா நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்கிறது தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு அறம் அன்பு அருள் அடக்கம் அமைதி அறிவு ஆற்றல் உண்மை உழைப்பு நேர்மை நாணயம் உயர்வு ஒழுக்கம் இரக்கம் ஏகை வீரம் தீரம் காதல் கடமை நீதி நெறி முதலானவற்றை வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிற இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாரம் இங்கேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து காதல் கொடுத்துருக்காங்க காதல் அந்த காலத்தில் வந்து காதல் அப்படின்னா எந்த நூல் வந்து இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் காதலை பற்றி சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தொல்காப்பியத்தில் மனமொத்த இருவருக்கடியே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அதனுடைய பாடல் அடிகள் வந்து பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு நிறுத்த காம வாயில் நிறைய அருளே உணர்வோடு திருவன முறையுறை கிளர்ந்த ஒப்பினது வகையே அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரம் அந்த அதிகாரம் கூட ரொம்ப முக்கியம் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் பத்து பொருத்தங்களை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது செம்புல பயல் நீர் போல அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகை இதுவும் ஒரு கொஸ்டின் மாரி கேட்டு வச்சுராங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள் நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலரே தாமரே தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற பொறையோர்கேன்மை அப்படிங்கிற இந்த வரி வரிகள் பற்றினா நற்றுநிலை இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இது வந்து இந்த பாடல் பார்த்தினா ஃபுல்லாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கூட தேவையில்லை சும்மா ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா அந்த நூல் வந்து ஞாபகம் வரணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நட்பு நட்பை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் ஓர் அன்ன செய்ய தீர் நட்பின் அப்படிங்கிற மாதிரி நட்பு நிலையில் இடம்பெற்றிருக்கு அதேமாரி அகனானூரில் ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கு உயிர் இயந்து அண்ண நட்பின் அப்படிங்கிற மாதிரி அகனானூர் வந்து சொல்லியிருக்கு இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது புலி மெலிவில் உள்ள துறனுடையாளர் கேண்மையோடு எந்த வைகள் உலவாகியரோ அப்படிங்கிற மாதிரி பொருளானூரில் இடம்பெற்று எந்தெந்த நூல் எதை பற்றி சொல்லுது நட்பை பற்றி சொல்லுது காதலை பற்றி எந்தெந்த நூல் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க உயர்நிலை உலகம் அமைதோடு பெரியனும் பொய்சேன் நீங்கிய வாய் வாய்நட்பெனியை அப்படிங்கிற மதுரை காஞ்சி இடம்பெற்றிருக்கு அடுத்தது வாழ்மை நிறைந்த நட்பை தூய்மையானது சிறந்தது தகுதியானது அப்படிங்கிற மாதிரி யார் மாங்குடினார் மாங்குடி மருதினார் சொல்லியிருக்காரு மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் மாங்குடி மருதினார் சொல்லியிருக்காரு ஓகேங்களா மதுரை காஞ்சி ஆர் மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் வந்து மாங்குடி மருதினார் அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது அரிதாக கிடைத்த நெல்லிக்கணியை பார்த்திங்கன்னா அவ்வாய்க்கு கொடுத்த அதியமான் அதாவது நட்புக்கு வந்து சிறந்த உதாரணங்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வைக்கு அதாவது அவ்வை அதியமான் இவங்களுடைய நட்பு அப்புறம் கோப்பெருஞ்சோயினோடு கொண்டிருந்த பிசிராந்தையர் நட்பு இவங்களுடைய நட்பு அப்புறம் பாரி கபிலர் இவங்க இவங்களுடைய நட்பு இவங்க இந்த நட்பு பார்த்தா ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது உதவி உதவி பற்றி எந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா பிற தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடனே அப்படிங்கிற மாதிரி கலித்தொகை இருக்குது ஓகேங்களா இந்த வரிகள் கொடுத்துட்டு அப்படியே கெட்ட வச்சுருவாங்க எந்த நூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அதாவது பிற துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தோண குறிப்பிடுகிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பிற துன்பம் தீர்ப்பது தான் அப்படிங்கிற மாதிரி நல்வேட்டனார் சொல்லியிருக்காரு ஓகேங்களா கொஸ்டின் கேட்டு வச்சுருவாங்க உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படிங்கிற வரிகள் சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி நல்வேட்டனார் அடுத்தது பாருங்கள் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே நிலை இடம்பெற்றிருக்கு அடுத்தது உறவினர் கிட வாழ்பவனின் பொழுவு பொலிவோ அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் கலித்தொகையில் பெருங்கடுங்கோ சொல்லியிருக்காரு இந்த லைன் அப்படின்னு நான் அடுத்தது வாழ்மை பொய்யா சேர்ந்தா அப்படிங்கிற மாதிரி புரோனானூரில் இடம்பெற்றிருக்கு வாய்மை தான் ரொம்ப சிறந்தது பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொய்யா சென்னா அப்படின்னாலே புறநானூரில் இடம்பெற்றிருக்கு அது அடுத்தது பதிற்றுப்பத்து அந்த நூலில் பார்த்தோன்னா பொய் படுபு அறியா வயங்கு சென்னாவின் அப்படிங்கிற மாரி அந்த பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க பிழையா நன்மொய் என்று வாய்மையையும் பொய்மையை பொய் பொதி கொடிஞ்சொல் என்றும் பொய்மையையும் நற்றினைந்து குறிப்பிடுகிறது பிழா நன்மொயை என்று வாழ்மையை பற்றி சொல்லியிருக்கு அதே பொய்மை பற்றி பொய் பொதி கொடிஞ்சல் அப்படிங்கிற மாரி இந்த ரெண்டு வாழ்மை பொய்மை ரெண்டுமே நன்னெறி அப்படிங்கிற நூல்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது நற்றினை சாரி அடுத்தது நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ தலோ அப்படிங்கிற மாதிரி இந்த நூல் பார்த்தோன்னா நற்றினை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அடுத்தது நிலம் பெயரும் காலை ஆயினும் கிழந்த சொல் நீ பொய்ப்பு அரியலையே அப்படிங்கிற மாரி பதற்று பத்து அப்படிங்கிற நூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அடுத்தது நிலம் பெயரினும் நின்சொற் பெயரல் நூறு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அடுத்தது பாருங்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் முல்லை சார்ந்த கற்பின் மெல் இயர் குருமகள் உறவின் ஊர் அப்படிங்கிற மாதிரி நற்றினை பாடல் பார்த்தினா எடுத்து சொல்லுது அடுத்தது இந்த பாடா இந்த பாட்டில் பார்த்தினா அமைதுமே கிடைத்தாலும் தாம் மட்டும் உண்ணாமல் விருந்தினருக்கும் வ வழங்கி மகிழ்வர் அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் அடுத்தது ஏதுமுள்ளா நிலையில் விதை திணை பார்த்தினா உரலில் இட்டு இடித்து உணவளித்து செய்து புறநானூர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அடுத்தது விருந்தினருக்கு உணவளிக்க வந்து கடனாக பெற்று வருவது ஒரு சங்க பாடல் கூறுகிறது புறநானூரில் அடுத்தது உணவு உணவிடுவதற்காக ஒருவன் தன் வேற வாழையும் ஈடு வைத்து செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது புறநானூர் அடுத்தது விருந்தினருடைய தொடர்ச்சியான வருகையாலும் அவர்களுக்கு பார்த்தினா விருந்தோம்புவதாலும் ஒரு தலைவைக்கு ஊழல் கொள்ள நேரம் இல்லாமல் போனதாக நற்று நிலை இடம்பெற்றிருக்கு அடுத்தது விருந்தோம்பல் கூடாத வாழ்க்கை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படிங்கிற இந்த புறநானூர் பாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ஓகேங்களா இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு வச்சிருவாங்க லைன் கேட்டச்சுட்டு எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பெண்களினுடைய நிலை இதில் பார்த்தோன்னா போர்க்காலத்தில் தன்னுடைய மகன் வந்து இறந்து கிடப்பதை புறநானூறு அப்படிங்கிற நூலை பார்த்தோன்னா எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என் மகன் யாண்டுள்ளான் என தன்னிடம் வினவிய பெண்ணிடம் என் மகன் எங்கு இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது புலியிலிருந்து தங்கி சென்ற குகை போல அவனை இயன்ற வயிறு மட்டும் இங்கே உள்ளது அவனை காண வேண்டுமென்றால் போர்க்களத்தில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி புறநானூர் புறநானூரில் சொல்லியிருக்காங்க அடுத்தது மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை வாயும் நாளே புறநானூரில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சங்க காலத்தில் அவ்வையார் நச்சல்லையார் நண்முல்லையார் ஆதிமந்தியார் நற்பசலையார் முடத்தாம கண்ணியார் காக்கை பாடினியார் ஒக்கூர் மாசாத்தியார் பொன்முடியார் இவங்க எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்த பெண் பால் புலவர்கள் ஓகேங்களா கேட்டு வச்சுராங்க இது வந்து பொருத்துகளை கேட்டு வச்சிடறாங்க இல்லைனா பொருந்தாத வெற்றல் வந்து கேட்டு வச்சுராங்க கீழ்கண்ட வட்டல் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு மூணு கோ மூணு பேர் நேம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேறு நேம் ஏதாச்சும் கொடுத்துருவாங்க சரிங்களா அனிபேசண்டம் அம்மையார் அந்தமாதிரி எதாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது ஆடல் பாடல் கலைகளில் சிறந்து விளங்கியவர்கள் யார் அப்படின்னா பாடினி விரலி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சங்க காலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம் சங்க காலம் பொற்காலமாக திகழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் எவ்வையே நல்லவர் ஆடவர் அவ்வையே நல்லை வாய நிலனை அப்படிங்கிற மாதிரி புறநானூறு சொன்னது யார் அப்படின்னா ஓவையார் அவ்வையார் தான் பாடலில் சொல்லியிருக்காங்க புறநானூர் பாடலில் அடுத்தது நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனுடைய மாண்புகளே அப்படிங்கிற மாதிரி அவ்வையார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் வீரம் வீரத்தை பற்றி எந்த நூல் ஓகேங்களா சொல்லியிருப்பாருங்க புறநானூறு அதேமாதிரி ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டீரும் பிணியுடைய ஈரும் பேணி தென்புல வாய்ந்தருக்கு அருங்கடன் குறுக்கும் பொன்போர் புலந்தவர் பெராத்தீரும் எம் கடிவிடும் நும்மரன் சேர்மின் அப்படிங்கிற மாரி புறநானூரில் இடம்பெற்றிருக்கு வீரத்தை பற்றி ஓகேங்களா பார்த்துங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்கள் காவல் மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க காவல் மரம் பாய்ந்தாமல் வேந்தர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தேருந்து தம் வெற்றி சிறப்புக்கு மரமாக போற்று வந்துள்ளனர் அந்த மரம் இரவு பகலாக வீரரால் காவல் காக்கப்படுவதால் அதற்கு கடிமரம் காவல் மரத்துக்கு கடிமரம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருந்திருக்கு மரத்தை வந்து வெட்டுப்படாமல் பாதுகாப்பது மானமுடிய வேந்தருக்கு மரப்பண்பாகம் வேங்கை புன்னை வேம்பு முதலிய மரங்களை வந்து காவல் மரங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து அதை வந்து போற்று வந்திருக்காங்க ஓகேங்களா வேந்தன் ஒருவன் பகை மன்னனை வெற்று கொண்டதற்கு அடையாளமாக அவன் நாட்டு காவல் மரத்தை வந்து வெட்டி வீழ்த்துவது மரபு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கொடை கொடை அப்படிங்கிறது அள்ளி கொடுக்கறத பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஆய் அண்டிரன் எனும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு பார்த்தோன்னா வாரி வழங்கிய யானைகள் அதாவது யானைகளை வந்து யார் ஆய் அண்டியரன் அப்படிங்கிற வேறன் குறுநில மன்னன் வந்து வாரி கொடுத்துருக்கான் யானைகள் வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே அப்படிங்கிற மாதிரி யாரும் முடமோசினார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே முடமோசினார் சொல்லியிருக்காரு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டு வச்சுருக்கேங்க கேட்டு வச்சுருவாங்க அடுத்தது காம்பு சொலித்தன்ன அறுவை உடியி பாம்பு வெகுடன்ன தேரல் நல்கை பணுவலின் வயா பல்வேறு அடிசல் இளங்கதிர் ஞாயிறு எள்ளின் தோற்றத்து விலங்கு பொற்களத்தில் விரும்புவன பேணி ஆனால் விரும்பின் தான் நின்று ஊட்டி அப்படிங்கிற மாதிரி சிறுபான் ஆற்றுப்பாடை அப்படிங்கிற நூல் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரசர்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதாக உருவாக்கப்பட்ட நூல் எதுன்னா ஆற்றுப்படை நூல் நூல்தான் அரசர்களுடைய வள்ளல்கள் தன்மை வந்து எடுத்து சொல்லியிருக்கு அடுத்தது அறநேறு போற்றுதல் அறநேறு முதற்றே அரசின் கொற்றம் அப்படிங்கிற புறநானூறு சொல்லிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலநிலை நிலநிலை மருங்கியல் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தல்லாதோரே அப்படிங்கிற மாதிரி புறநானூறு அந்த புற புறநானூறு சொல்லிருக்கு அடுத்தது மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் இயற்கை அல்லன செயற்கையின் ரோன்றினும் காவலர் பழுக்கும் பழுக்குமி கண்ணகன் ஞானம் அப்படிங்கிற புறநானூற்ற இனமிட்டு இருக்கு பிறருக்கென வாய்தல் பிறருக்கென வாய்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா யாரும் ஓரே யாவரும் கேளர் யாதும் ஓரே யாவரும் கேளர் அப்படிங்கிறது சொன்னது யார் அப்படின்னா பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு புறநானூற்றில் சொல்லியிருக்காரு நல்லது செய்தல் ஆற்று ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இதிலும் புரோணாநூற்றில் இடம்பெற்று நீங்கள் தமிழ் புக்கில் வந்து படிச்சிருந்துருப்பீங்க நினைக்கிறேன் போன வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ் புக்கில் வந்து இதெல்லாமே வரும் சரிங்களா உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமைதம் இவ்வையது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவு இழர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகையெனின் உயிருக்கு கொடுக்குவர் பையனின் உலகுடன் பெரியினும் கொல்லர் அயர்விலர் அன்னமாச்சியர் அன்னையர் ஆகி தமக்கு என முயலாற் தோன்றாள் அப்படிங்கிற மாதிரி புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினெண்டு கணக்கு நூல்கள் பதினெண்டு கை கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் குறிக்கக்கூடியது பதினேழு கிழக்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பதினேழு கிழக்கணக்கு நூல்கள் அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறுவதனால் இந்த நூல்கள் அறநூல்கள் பதினேழு கிழக்கணக்கு நூல்களுக்கு அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது இந்த பதினேழு கிழக்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களில் பதினோரு நூல்கள் அறக்கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கு மீது ஆறு நூல்களை பார்த்தீங்கன்னா அகப்பொருளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கு ஒரு நூல் பொறப்பொருளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கு திருக்குறள் திருக்குறள் காட்டும் அறம் பதினெண்டு கிழக்கு நூல்களில் ஒன்றாகிய திருக்குறள் சிறந்த அறநூல் ஓகேங்களா இதுவும் கொஸ்டனாக கேட்டு வச்சுராங்க பதினெண்டு கிழக்கு கீழ்கணக்கு நூல்களில் சிறந்த நூலாக விளங்கக்கூடிய இது எது அப்படின்னா திருக்குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இயக்கா இயன்றது அறம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறத்தை பற்றி வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க பொறாமை பேராசிஸ் சினம் இன்னாச்சொல் ஆகிய இந்த நான்கு சொற்கள் பார்த்தீங்கன்னா தீயணை கருதி புறந்தள்ளி தள்ளி வாழ்வதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து அப்போவே சொல்லி வச்சுருக்காரு பார்த்துக்கோங்க ஆற்றின் ஒழுக்கி அரண் அழுக்கா சாரி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாளி நோன்மை உடைத்து அப்படிங்கிறது இந்த திருக்குறளையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அகன் செய்யால் உரையில் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல் அப்படிங்கிற திருக்குறள் இடம்பெற்றிருக்கு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது யாதானம் நாடாமல் ஓராமல் என் ஒருவன் சாந்துனியம் கல்லாதவாறு இந்த திருக்குறளை சும்மா நோட் பண்ணிச்சுக்கோங்க சரிங்களா நம்ம குரூப் டூ அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் வந்து தனியாக வந்து இருக்குது இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிச்சுங்க மெயினுக்கும் யூஸ் ஆகும் அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அவ்வைய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அடுத்தது இறந்தும் உயிர்வாய்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான் இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருச்சு நடத்தது அரசன் முறை தவறி ஆட்சி நடத்தினால் அவன் நாடு கெடும் வானம் பொய்த்துவிடும் மக்களை வந்து அச்சுறுத்தி அளவுக்கு அதிகமாக வரி விதிப்பது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாருன்னா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாழ்மை இனியவை கூறல் சீ நின்று அறிதல் போன்ற நற்பண்புகள் மனித வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா இன்றியமையாத இன்றியமையாதவை அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் வந்து அப்பவே சொல்லி வச்சிருக்காரு அடுத்தது வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாய்வுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரல் வையும் பார்த்தினா நோட் பண்ணி நாலடியார் நாளடியார் கூறும் அறக்கருத்துகள் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி நாளடியார் திருக்குறளோடு பார்த்தினா ஒத்த பெருமையோடு நூல் என்பதுன்னு விளக்குகிறது இந்த நூல் பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் வந்து பலரால் பா பாடப்பட்டு என்பவரால் தான் தொகுக்கப்பட்டது நாலடியார் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது துறவரத்தை பாராட்டி பேசுதல் உலக இன்பத்தை பற்றின விரைத்தல் ஓய்வினை மறுபிறப்பு புலால் உண்ணாமை உயிர்கொலை வந்து புரியாமல் முதலியான சமய சமய கொள்கைகளை வந்து நாளடியாரில் பற்றினா இடம்பெற்று இருக்குது அடுத்தது அறிவும் ஒழுக்கமும் இதில் பற்றினா இதை பற்றி சொல்லியிருக்காங்க கற்றறிந்தவர்களுடைய நட்பு அடிக்கரும்பை உண்பது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நட்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு பற்றினா நுனிக்கரும்பே உண்பது போலாகும் ஓகேங்களா நட்புணா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பார்த்துங்க அடுத்தது அறிவும் ஒழுக்கமுமே மக்களுக்கு பார்த்தினா மதிப்பை தருவன என்ற சிறந்த கொள்கைகளை வந்து நாளடியாறு நூல் சொல்லியிருக்கு ஓகேங்களா அதுதான் களநிலத்து பிறந்த ஒப்பினை சான்றோர் விளைநிலத்தை நெல்லின் விழுமிதா கொள்வர் கடநிலத்தோர் ஆயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நாளடியாரில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு அடுத்தது பிற்கால அறநூல்கள் பிற்கால அறையநூல்கள் அறநூல்கள் என்னென்ன அப்படின்னு ஔவையார் வந்து பாடியிருக்காங்க ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி ஆகியன அறம் உரைக்கக்கூடிய நூல்கள் ஓகேங்களா அடுத்தது நன்னூல் கூறும் அறம் நன்னூல் கூறும் அறம் அப்படின்னா தொல்காப்பியத்தின் வய நூலாக விளங்கும் இலக்கண நூல் நன்னூல் கொஸ்டின் கிடைச்சிருவாங்க தொல்காப்பியத்தின் நூல் எது அப்படின்னா இந்த நன்னூல் தான் இந்த நன்னூல் இயற்றியவர் யார் அப்படின்னா பவனிந்த முனிவர் தான் ஏற்றிருக்கார் இந்த நூலில் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அதிகாரங்கள் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே சும்மா அப்படியே வாசிச்சு விட்டுருங்க பொதுப்பாயரும் நூலை பற்றியும் நல்லாசிரியர் அப்புறம் நல்லாசிரியர் ஆகாதவர் நல்ல மாணாக்கர் நன்மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் பற்றி கூறியிருக்கு இது பொது பயிரத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் ஆசிரியர் வந்து நூலை மாணாக்கருக்கு பார்த்தீங்கன்னா கற்பித்தல் மாணாக்கர் கற்றுக்கொள்ளல் ஆகியன குறித்தும் இந்த நன்னூலில் பொதுப்பாயிரத்தில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அப்புறம் நல்லாசிரியர் இயல்புகள் நல்ல ஆசிரியர் அண்ணா நல்லாசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஆசிரியர் என்பவர் அருட்குணம் உடையவராகவும் பல நூல்களிலிருந்து கற்று சேர்ந்த தேர்ந்தவராகவும் தாம் கற்றது மாணாக்கருக்கு எளிதாக புரியும் வண்ணம் எடுத்து சொல்லும் சொல் வன்மை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆசிரியர் ஆகாதவர் இயல்புகள் ஆசிரியருக்கு தகுதி இல்லாதவங்க மாணவர் எளிதில் பற்றின உணரும் வண்ணம் பாடத்தை வெறித்துரைக்கும் திறமை இல்லாதவர் அப்புறம் இழிவான பண்புகளுடையோர் மாணவரின் கற்றல் திறனை கண்டு பொறாமைப்படுபவர் அப்புறம் பொருளாக மிக்கோர் தவறாக வழிநடத்துபவர் மாணவர் மனதில் அச்ச உணர்ச்சி வந்து உண்டாக்குபவர் போன்ற பற்றின ஆசிரியர் ஆவதற்கான தகுதி இல்லை அடுத்தது நல்ல மாணாக்கர் இயல்புகள் ஒரு மாணவன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அல்லதை நீக்கி நல்லதை நாடும் இயல்புடையோர் ஆசிரியர் கூறுவதை மனதில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவர் அவன்தான் சிறந்த மாணவன் அது மட்டும் இல்லாமல் தாம் கற்றுக்கொண்டதையை திருப்பி சொல்லும் இயல்புடையோர் எடை மாணாக்கார் கற்றவற்றிலிருந்து மறந்து விடுபவர் கற்பதிலிருந்து முழுமையாக க கவனம் செலுத்தாமல் மனம் பாய்ந்து கொண்டிருப்பவர் ஆசிரியரை வரைத்து பாடம் கேட்கும் இயல்புடையவர் கற்பனைவற்றில் உள்ள நற்கருத்துக்களிலிருந்து மறந்து வெட்டி தீய கருத்துக்களைந்து பெற்றுக்கொள்பவர் ஆகியோர் பார்த்தீங்கன்னா கடை மாணாக்கார் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் இடை மாணாக்கர் அப்படின்னா ஒரு சிறந்த மாணவன் படிக்கக்கூடிய மாணவன் தான் இடை மாணாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நல்லா சரியாக படிக்க மாட்டாங்களா அந்த மாணவன் வந்து கடை மாணாக்கர் அடுத்து பாருங்கள் மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் கல் உண் கல் உண்பவன் அப்புறம் சோம்பேறு செருக்கு உடையவன் காமம் கொண்டவன் திருடன் நோயாளி அறிவில்லாதவன் மாறுபாடு உடையவன் சினம் கொள்பவன் மிகுநேரம் உருங்குபவன் நுட்பம் இல்லாதவன் பழைய நூல்களை கண்டு அஞ்சு த தடுமாறும் உள்ளம் படைத்தவன் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாதவன் தீயச் செயல் புரிபவன் பேசுபவன் ஆகியோரை மானாக்கர் பற்றினா ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அடுத்தது ஆசிரியர் மாணாக்கர் உறவு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கணும் நெருப்பில் காய்வது போல ஆசிரியர் வந்து மாணாக்கர் உறவு என்பது அகலாமலும் அணுகாமலும் இருத்தல் வேண்டும் கற்றல் கற்பித்தல் பணி சிறக்க சிறந்த சிறக்க இத்தகைய உறவு முறையே சிறப்பானது என்று நன்னூல் குறிப்பது கூறுகிறது நூலின் மாண்பு அறியாமை நீக்கி அறிவை வளர்த்து மனிதனுடைய மனக்கோணிலிருந்து நீக்குவதே நூல் நூலினுடைய மாண்பாக நன்னூல் வந்து குறிப்பிடுகிறது அடுத்தது கற்றல் முறைமே ஒரு முறைக்கு பல முறை படைத்தாலே முழு அறிவு கிடைக்கும் என்பது அந்த நன்னூலினுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் கூறுவதை அப்படியே உள்வாங்கி கொண்டால் கால்பகுதி அறிவே கிடைக்கும் உடன் பயில்வோருடன் அது பற்றி உரையாடினால் மீது கால்பகுதி அறிவும் கிடைக்கும் உடன்பயிலும் மாணாக்கருக்கும் கற்றோர் நிறைந்த அவையில் வெறுத்து உரைக்கும் போது மீதி அரைப்பகுதியும் அந்த மீதி அரைப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அறிவும் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வேறு இந்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையும் கலைகளையும் சிறப்பாக பதிவு செய்துள்ளது ஓகேங்களா கொஸ்டின் கேட்ட தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையும் கலைகளையும் எடுத்து கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கோவலன் செய் நன்று மரவா பண்பினன் என்பதை சிலப்பதிகாரம் வந்து சொல்லிருக்கு செய் நன்று மரவா பண்பினன் கொண்டவன் யார் அப்படின்னா கோவலன் கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கோவலன் பார்த்தோன்னா யானைடமிருந்து முதியவரை காத்த கருணை மரவ மரவனாகவும் பிரிந்த கணவன் மனைவியே பெரும்பொருள் கொடுத்து எல்லற வாயிலிருந்து இணைத்து வைத்து செல்லா செல்வனாகவும் இருக்கிறான் ஓகேங்களா அடுத்து தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர் தம் க சொற்றத்தாரையும் பார்த்தினா ஆறுதல் கூறி அரவணைத்த எல்லோர் செம்மலாகவும் மாடல மறையோ மறையோனால் புகழ்படுகிறான் அடுத்தது மதுரை மாநகரில் பார்த்தினா கோவலனும் கண்ணகியும் வந்து யாருடைய அடக்கலத்திலேருந்து இருந்திருக்காங்க அப்படின்னா மாதரி அப்படிங்கிற அந்த பெண்மணி அவங்க அவங்க கிட்ட தான் அடக்கலம் இருந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் கோவலன் வந்து அவன் செய்த தவறு எல்லாமே கண்ணகி கிட்ட ரொம்ப ஃபில் பண்ணி சொல்கிறான் என்ன அப்படின்னா கற்கள் கற்கள் நிறைந்த கானகத்தில் நடந்து வரும் துன்பத்தை உனக்கு கொடுத்தேன் பெற்றோர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தேன் பொழுதை பயனின்று கைப்பவர்களோடும் காமகரர்களோடும் கூடித்திருந்து பிறர் பை சொல்லுக்கும் ஆளானேன் நல்லோர் கூறிய அறநரை துறந்த எனக்கு நற்கதி உண்டா வந்து கேட்குறாங்க அதுக்கு பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் ஆற்றவில்லை உனக்கு துன்பம் செய்தேன் அப்படி சொல்லிட்டு கண்ணகி கிட்டே ரொம்ப புலம்புறான் அப்படி புலம்பும்போது கண்ணகி என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தோன்னா போற்ற ஒழுக்கம் புரிந்தீர் என கண்ணகியும் குற்றம் சாட்டுகிறாள் இந்த கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு யார் சொன்னது யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது அரச நீதி சிலம்பு பல கருத்துக்கள் இருந்து கூறினாலும் வழக்குறை காதியம் மூலம் தமிழ் மன்னர்களுடைய நீதி வழிவாத அறச்சரப்பினை வந்து பதிவு செய்கிறது அடுத்தது யானு அரசன் யானே கல்வன் என கூறி உயிர் விட்டான் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் பாண்டியன் மன்னன் வந்து கோவலன் அவன் தான் காய்ச்சல் மருந்து திருடி விற்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து பயிர் சொல்லிடுவான் தெரியாமலேயே அதுக்கப்புறமா உண்மை உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கண்ணகி வந்து சொன்னதுக்கப்புறமா சண்டை போட்டதுக்கு அப்புறமா இந்த அரசனுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்புறமா அதான் யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இறந்துருவார் அதனால் சேர மன்னன் வந்து இந்த பாண்டிய மன்னனை பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்றதுனா பாண்டிய மன்னன் தனது வ வளைந்து விட்ட தனது செங்கோலை உயிரை துறந்த நேராக்கினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா இன்ஃபர்மேஷன் பாருங்கள் எலுங்கோ வடிகள் சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதை அப்படிங்கிற காதையில் ஒரு கற்பனை கதை வந்து எழுதியிருக்காரு எலுங்கோ ஓகேவா அது என்ன அப்படின்னா அதோடய பேர் பார்த்தோன்னா போத சதுக்கம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து எழுதியிருக்காரு போத சதுக்கம் அது என்னென்னா ஒன்றும் இல்லை ஒரு பூதம் ஒரு 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 கிராமத்தில் ஒரு பூதம் ஒன்று இருக்கும் அந்த பூதம் வந்து யாராச்சும் போய் சொன்னாங்கன்னா அந்த போதம் வந்து கைத்து நெரிச்சு அவங்கள சாவடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டோரி வரும் ஓகேங்களா அது படித்து பாருங்கள் அடுத்தது நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பறகதை இயக்கும் பண்பிங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதத்தில் இடம்பெற்றிருக்குலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணது எல்லாமே முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க மயவளம் கரப்பின் வான்பேர் அச்சம் பிழையுர் எய்தின் பெரும்பேர் அச்சம் குடிபுறவருண்டும் கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பெறத்தல் துன்பம் அல்லது தொய்வு துன்பம் அல்லது தொழில் அப்படிங்கிற மாதிரி சில வஞ்சி காலத்தில் அடுத்தது பாருங்கள் அரசன் நீதி வழங்கும் முறையை வந்து பேசக்கூடிய நூல் மணிமேகலை காய்சண்டகினுடைய கணவன் பேர் வந்து காஞ்சனன் காஞ்சன் அடுத்தது ஓகேங்களா எல்லாமே இந்த பாட்டு லைன் தான் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் படிச்சுருங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாது சரிங்களா அரவணப்படுவது யாதென கேட்பேன் மரவாதி இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் அப்படிங்கிற மாதிரி மணுமேகலையில் ஆபுத்திற நாடு அப்படிங்கிற ஒரு காதையிலேருந்து இடம்பெற்றிருக்கு மணி பல்லவ மடைந்த காதை இதில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிச்சுங்க உலகில் நடைபெறும் பல குற்றச்செயல்களுக்கு பசுப்பினி தான் காரணம் என்பதை உணர்ந்து அதை போக்குவதன் மூலம் வந்து குற்றச்செயல்கள் தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனுமேகலையினுடைய மைய கருத்தாக விளங்குது அடுத்தது பாருங்கள் மன்னன் வந்து மணிமேகலை பார்த்தோன்னா கணிகை மகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது ஒழுக்கத்தின் எழுதுவார் மேன்மை இயக்கத்தின் எழுதுவார் எழுதா பழி அப்படிங்கிற மாதிரி ஒழுக்கத்தை பார்த்திங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்று இருக்கு அடுத்தது சிவக சிந்தாமணி தமையல் வெறுத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் சிவக சிந்தாமணி தான் கொஸ்டினாக கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுகிறது திருத்தக்க தேவர் பார்த்தீங்கன்னா ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் பார்த்தினா நிலையாமை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விளக்கியிருக்காரு திருத்தாக்கதையவாரு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா கடுவன் ஒன்று பெண் குரங்கிற்கு இருக்கு பல நகத்தால் கீறி பிளந்து நல்ல சுவைமிக்க சூழையை கொடுத்தது அதனை மந்தி வாங்கியது அந்த நேரத்தில் இரண்டு குரங்குகளையும் அடித்து துரத்தி தோட்டக்காரன் வந்து பல பழத்தை பறித்து கொண்டான் இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா கண்ட சிவகன் தன் தந்தை சச்சந்தன் அந்த தந்தனுடைய பேர் வந்து சச்சந்தன் சச்சந்திரிடமிருந்து கட்டியங்காரம்பான் தங்களது நாட்டை பறித்து கொண்டதை அவனிடமிருந்து தன் தனது நாட்டை வந்து மீட்டதையும் நினைவு கோருகிறான் ஓகேங்களா இது இதை அப்படியே சும்மா படித்து விட்டுருங்க அடுத்தது வளையாபதி குண்டலகேசி பொய்கூறாதீர் புறங்கூறாதீர் யாரையும் எகிர்ந்து பேசாதீர் தீயவற்றை வந்து பேசி உடல் வளர்க்காதீர்கள் கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் வந்து வளர்க்க எண்ணாதீர்கள் கல்வருடன் நட்பு கொள்ளாதீர் களவு கொள்ளாதீர் அப்படின்னு சொல்லிட்டு வளையாபதியில் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கை நிலையில்லாதது எனவே அறம் ஒன்றே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாரி வளையாபதி அப்படிங்கிற நூலில் எடுத்து சொல்லியிருக்காங்க பாளையம் தன் பாளையம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் நாளும் நாள் சாகின்றோம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ அப்படிங்கிற மாதிரி குண்டலகேசு சொல்லிருக்கு ஓகேங்களா லாஸ்ட்டில் அந்த செத்து செத்துன்னு வருதுல இது வந்து அப்படி லிங்க் பண்ணி நான் பேச்சுக்கோங்க ஓகேங்களா குண்டலகேசு அப்படிங்கிற மாதிரி அடுத்தது கம்பரா கம்பராமாயணம் சோயப்பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா தோன்றிய காப்பியம் வந்து கம்பராமாயணம் கொஸ்டின்னு கேட்பாங்க ஓகேங்களா கம்பராயணம் அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் பார்த்தோன்னா தோன்றியது சோய பேரரசு சோயருடைய ஆட்சியில் இருந்து தோ அடுத்தது முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும் இவ ஆகிய யார் பரதன் நட்பிற்காக உயிரியம் தொருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் கண குகன் அதேமாரி விருந்தோம்பலுக்கு பார்த்தோன்னா இலக்கணமாக திகழ்ந்தவர் சபரி பிரிவினும் பெருங்காடு சுடுமோ அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சீதை இந்த கதாபாத்திரமெல்லாம் நியாபகம்ங்க சரிங்களா யார் எப்படி எப்படி யார் யாரை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பாருங்கள் ஏக முதல் கல்வி முளைத்து எழுந்து என் எல் கேள்வி ஆகும் முதல் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பி தருமம் மலர்ந்து போகும் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்று அப்படிங்கிற மாதிரி கம்பராமாயணம் பாலகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு நகரப்படலம் கம்பராமாயணம் முக்கியம் பாலகாண்டம் முக்கியம் அதேமாதிரி படலம் நகரப்படத்தில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கல்வியால் அடக்கம் அப்புறம் அடக்கத்தால் நல்வாழ்வு நல்வாழ்வால் பொருள் நல்வையில் வந்து பெற்ற அப்பொருளால் அறம் அப்புறம் அவ்வரத்தால் என்ப அனுபவம் கிடைக்கும் கல்வியை அனைத்து அறத்திற்கும் அடிப்படை என்பது கம்பனுடைய உறுதிப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வில்லி பாரதம் வில்லி பாரதம் அதாவது வில்லி பாரதம் மகாபாரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வட மொழியில் பார்த்திங்கன்னா வியாசரேருந்து எழுதியிருக்காரு மகாபாரதத்தை அது தமிழில் மொழியாக்கம் செஞ்சது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வில்லிப்புத்தோரார் ஓகேங்களா தமிழில் வழங்கப்படும் பாரத கதைகள் அப்படின்னா வில்லிப்புத்தோரார் வந்து பாரதமம் அவர் ஏற்றிய ஒரு நூல் இந்த இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா போட்டி பொறாமை சூதி போன்ற அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவோர் தோல்வி அடைவர் அதற்கு மாறாக சான்றோர் பகத்து நெறியில் நிற்போர் அறவையில் வெற்றி பெறுவர் நன்மை வெல்லும் தீமை தோற்கும் என்பதே இதனுடைய மைய கருத்து ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருதராஷ்டிரனுடைய நூறு புதலோர்கள் கௌரவர்கள் தான் அடுத்தது தீங்கொரு வடிவமம் தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன் அப்படிங்கிற மாதிரி துரியோதனை பற்றி வில்லு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த லைன் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன் அப்படிங்கிறது இந்த லைன் பார்த்தோன்னா யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா துரியோதனன் அடுத்தது வில்லு பாரதம் பொறுமை என்னும் அற அறத்தை தருமன் மூலமாக வெளிப்படுத்துகிறது அடுத்தது வில்லு இதனுடைய லைன் அப்படியே ரொம்ப முக்கியமானது மதிய அமைச்சர் ஆய அரசு அழிப்பினும் குறவர் நல்வரை மறைக்கிறும் பிறர் புரிந்த நன்றியது கொல்லினும் ஒருவர் வாய்மனையில் உண்டு பின்னும் அவருடன் அயன்று போற உண்ணினும் இரவே உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே நரைகள் எழுதுவார் அப்படிங்கிற வில்லி அந்த லைன்கள் சொல்லியிருக்கேன் நல்லறிவுடைய அமைச்சராய் இருந்து அரசாட்சியை வேண்டுமென்று கெடுத்தாலும் சான்றோர் மொழியை புறக்கணித்தாலும் பிறர் செய்த உதவியை மறுத்தலும் ஒருவர் வாயும் வீட்டில் உணவு உண்டு அவருடனே சேர்ந்து போர் செய்ய நினைத்தலும் ஆகிய இந்த நான்கு செயல்களையும் பார்த்தோன்னா செய்பவர்கள் வந்து சூரிய சந்திரன் வரை துன்பம் அனுபவிப்பர் அப்படிங்கிற மாரி தான் இந்த லைனில் பார்த்தோன்னா மேலே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வேறு என்ன முக்கியமான லைன் அப்படின்னா இதுதான் பாலர் பாலர் மகுடம் துணிந்தது என்று என்ன வீரியம் என்ன நினைத்தது செயலை இந்த பாரத போரில் நெறிமுறைகளை பற்றின மீறி பாண்டவர்களுடைய புதல்வர்களை கொன்ற அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனிடம் வந்து சொல்கிறான் பாலர் மகுடம் துணிந்தது என்று என்ன வீரியம் என்ன நினைத்து இச்செயலை செய்தாய் எங்களுக்குள்ள கொன்று கொன்றுவிட்டாய் எங்களுக்கு தலைமுறை இல்லாமல் போயிற்று மற்றும் இது அறச் செயலும் அல்ல என்று கடிந்து கொள்கிறான் யாரை துரியோதனன் வந்து அஸ்வதாமனை பார்த்து கேட்குறான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் தாய்மொழிக்கு பார்த்தோன்னா யார் யார் எந்தெந்த கதாபாத்திரம் பார்த்தோன்னா தாய்மொழிக்கு இருந்து பேர் போனவங்க அப்படின்னா விசையை மாதவி குந்தி இவங்க எல்லாமே தாய்மேக்கு விசை தாய்மேக்கு பார்த்தோன்னா பேர் போனவங்க எவ்வளோ அடுத்தது கற்பிருக்கு கண்ணகி கற்பிற்கு பார்த்தோன்னா கண்ணகி சீதை பாஞ்சாலி அடுத்தது தந்தை பாசத்திற்கு வந்து தசரதன் பொறுமைக்கு தருமன் ராமன் அப்புறம் நட்பிற்கு வந்து குகன் குகன் கர்ணன் தொண்டருக்கு இலக் லக்குவன் அனுமன் தொண்டருக்கு லக்குவன் அனு அனுமன் ஏகைக்கு கர்ணன் நீதி வழிவா அரசாட்சிக்கு பாண்டியன் தியாகத்திற்கு பீஷ்மர் பரதன் விவேகத்திற்கு வந்து விதிரன் யார் யார் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ஓகேங்களா கொஸ்டினை கேட்டு வச்சுருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கூடாத நெற்பெருக்கு கூனி சகுனி அடுத்தது கட்டியங்காரன் ஒழுக்கப்பிரைவியருக்கு பார்த்தோன்னா கோவலன் கோவலன் அப்புறம் ராவணன் பொறாமைக்கு துரியோதனன் சூர்பனகை காந்தாரி வய தவறிய மகனை நல்வையைப்படுத்த தவறிய திருதராஷ்டிரன் பெண்மையை இழிபடுத்திய துச்சாதனன் இவங்க எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப தீமையினுடைய வயலில் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனில் பாருங்கள் திருவள்ளூர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் முடியாட்சியை நிலவி வந்திருக்கு நாட்டையாளம் மன்னனே தவறு செய்பவர்களிலிருந்து தண்டிக்கவும் செய்தான் மன்னன் தண்டித்தாலும் நீதி வழங்குவ வழங்குவதற்கென அரங்கூறு அவயங்களும் இருந்தன அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த நூலில் அந்த லைன் இடம்பெற்றிருக்கு பாருங்க அரங்கூறு அவயம் அப்படிங்கிறது பத்து பாட்டில் இடம்பெற்றிருக்கு பத்து பாட்டு மதுரை காஞ்சி ரெண்டுத்துலையுமே அவங் அரங்கூறு அவயம் இடம்பெற்றிருக்கு அறநிலை திரியா அன்பின் அவயம் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு மருங்கையில் சோயர் உறைந்த ஒரந்தை அவயத்து அரங்கட அரியா தாங்கு நற்று இடம்பெற்றிருக்கு அடுத்தது அருங்கேய நல்லவை அகனானூரில் இடம்பெற்றிருக்கு முறையுடை அரசன் செங்கோல் அவயத்து அப்படிங்கிற மாதிரி குறுந்தொகை சொல்லுது கோல் கோடினும் அருங்கூறு அவயம் சிலம்பம் சிலபதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா ஓகே இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் அடுத்து வேறு என்ன இருக்குது சிலப்பதிகாரம் மன்னர்களுடைய நீதிநெறி வழிவாது சிறப்பினை பதிவு செய்கிறது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கங்க நீதிநெறி வழிவாது சிறப்பினே கூறக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே அவள்தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வீடியோ பெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்